இப்படி இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஜாப் எடுத்துக்கோங்க. இந்த ஜாவில் வச்சுட்டு இந்த கீழே குட்டி முள் இருக்குது பாருங்கள், கிட்ட வாங்க. இந்த சின்ன முள் வந்து, சின்ன முள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ கிட்ட வரணும், கரெக்டாக டூ கிட்ட வரணும். இந்த பெரிய முள் பார்த்தீங்கன்னா ஜீரோ கிட்ட வர மாதிரி வச்சுட்டு பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இந்த சைடு பேக் சைடு வேல்யூ தெரிகிற மாதிரி அறிவிங்க. இதை வச்சுட்டு இந்த பேக் சைடில் டைட் பண்ணிக்கோங்க. சின்ன மில் டூ கிட்ட இருக்குது, பெரிய மில் ஜீரோ கிட்ட இருக்குது. நம்ம வச்சு இங்கே அலங்கியும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த அலங்கியும் வச்சு இப்போ டைட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு டைட் பண்ணிங்கன்னா இது வந்து இப்படி வந்து வச்சிங்கன்னா டூக்கு ஜீரோவில் வந்து நிற்கும். ஜீரோ பத்து, இது பிரச்சனை இல்லை. வச்சு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படியாக இருந்தாலும் முப்பது வரைக்கும் போகலாம். இப்போ பத்தில் ஆரம்பிச்சுன்னா முப்பது வரைக்கும் போகலாம். ஜீரோவில் ஆரம்பித்தா சார், பத்தில் ஆரம்பித்தா நாற்பது வரைக்கும் போகலாம். ஜீரோவில் ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது வரைக்கும் போகலாம். எப்படி பார்த்தாலும் முப்பது வரைக்கும் போகலாம், ஓகேங்களா? இப்போ வைக்கிறேன், டூ பாருக்கு பத்தில் ஆரம்பிக்குது, முப்பது வரைக்கும் நாற்பது வரைக்கும் போகலாம். மொத்தம் ஓ த்ரீ, எப்படி பார்த்தாலும் முப்பது வரைக்கும் போகலாங்க. இங்கே பாருங்கள் பத்து, அவ்வளோதான் போகுது. ஓகே, இந்த ஜாப் இது மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக முப்பது தான் போகணும். இப்போ ஒருவேளை ஐம்பதில் ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன், ஐம்பது அறுபது எழுபது எண்பது, அவ்வளோதான் போகணும். அதுக்கு மேலே போகக்கூடாது, ஓகேங்களா?